என்ன கேளுடா நில்லு ஏய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கறேன் கூப்பிட்டு கேட்டுக்கறேன் நில்லுடா கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது சொன்னா கேளுடா டேய் அடே ஏய் நில்லு அரே अरे भैया नीलू ए शैतान नीलू नीलू अरे शैतान ओडाडे नीलू ए नीलू ओडाडे नीलू 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 பணம் வாங்கும் போது நின்னு வாங்குற பணம் கேட்கும் போது ஓடுறே அதுக்கு பேர் தான் கடை உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம் உனக்கு கேஷ் நஷ்டம் எனக்கு ஒரு கேஷே நஷ்டம்யா ஆமா இப்போ என்ன எதுக்காக பிடிச்ச அரே சைத்தான் உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும் சைத்தான் பிடிச்சா பணம் வராது பைத்தியம் தான் வரும் ஆ என்ன யோ யோ உன்கிட்ட பணம் வாங்காமன்னு சும்மா விட மாட்டேன் लंजनाद ஓன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை மாதிரி எல்லாம் என்னால வர முடியாதுயா நான் கடன் வாங்குனா இந்த ஆளு தான் வாங்குவேன் ஆனா திருப்பி கொடுக்க போறதுல அது வேற விஷயம் வெளியே சொல்லிராத அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது ஏ பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன் எத்தனை வருஷமா எனக்கு நண்பன் உன்னை அவன் இப்படி கேட்கும்போது எனக்கு அவமானமா இருக்கியா அப்ப பணத்தை நீ கொடுத்துரு யோ தலைய அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே தலைய அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க लारी இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல உங்களே பிடிச்சா போலீஸ்ல சேட்டாங்களோ சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது இப்போதான் மறந்துட்டேன் இத பாருடி என்ன லஞ்ச வாங்க சொல்றியா நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்துறக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு 99 ஆகுது போய் தொலைய வேண்டியதுதானே இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாண்டே திருவன்ன சபதம் போறா பெரிய கவாஸ்கர் செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாராக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுனே, என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாரி தான் வரும். சுமாரியா, அப்பவே தல தலைய அடிச்சிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்ள வேண்டாம் வேண்டான்னு கேக்கல. அடியே, என் மகனை பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளையே நான் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏ? அவ முடியாதுன்னுடா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா. அதிகமா பேசாதடி. என்னயா செய்வே? ஊசியால வாய தச்சிலாம் தச்சு. யோ! நான் கூட பேசினதனே என் ஊசியால வாய தைப்ப. இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன். நீ என் கூட பேசாத. ஊசி மச்சம் போடி. சரிடா போயா. போடி. இனிமே நான் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ. அப்படி புரியா ஓயா ஓயா. ஓயா புரியா. ஓயா புரியா. புரியா. ஏண்டா டேய் உள்ள தள்ளி ரெண்டா தான் ஆகுது. அதுக்குள்ள எப்பறா தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். டேய் என்ன சொல்றடா? முட்டைய பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்றடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சிடுங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வாடன். இவர் ஒரு வாடன். முதல்ல கம்பில ஏறினேன் ரெண்டாவது கம்பில ஏறினேன் உட்கார்ந்தேன் ஓட போறேன் திரும்பிக்கங்க திரும்பிக்கயா ஓடிட்டேன் சரி ஓடு ஓடிட்ட உம்மிய சொல்றேன் ஓடிட்டயா கவுத்து மேல ஏறியா இடது கால்ல கண்டாடி குத்திட்டியா நீ ஏறியா ஓ எனக்கு வலது கால்ல முள்ளு குத்திடுச்சியா இந்த பக்கம் ஓடுமா இரே ஓட இப்படி இப்படி ஆமா குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா கொஞ்சம் இருங்க இந்தாங்க அவனுக்கு தண்ணி குடுக்குறா ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல இருக்கு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பும் தலையும் ஒண்ணா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க அவ சொந்தக்காரன் பூரா அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு எப்ப வந்தீங்க இப்பதான் ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா ஆமாமா வேலூர்ல இருந்தே வரேன் வந்ததா வந்தீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு இருந்து தொலைக்கட்டும் முழிக்கிறத பாரு நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு முழி
இல்ல இல்ல நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க அவரே சொல்லிட்டாரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கலங்க சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க உள்ள போங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி நீங்க வாங்க. இருங்க இதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா நல்ல சாப்பாடு. இதுக்குன்னு வந்து சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இந்த மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பார்க்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன பாக்க என்னங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம், நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் மூணு நாள்ல பேசிடுவோம். இத பெருசுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன் பொண்டாட்டி நினைக்கிறா, பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன் புருஷன் நினைக்கிறான். இத வச்சு இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க ரெண்டு பேரும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? நில்லுங்க நில்லுங்க. ஒரு பத்து ரூபாய் இருக்கலாம். பத்து ரூபாயா? இல்லையா இல்லையா. என்ன முடிஞ்சது? சினிமாவுக்கு வேற போகணும். பத்து ரூபா? ஐயோ இது அரிசி வாங்குறதுக்குங்க. சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம், சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். சரி சரி போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா. ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா? முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி வாங்க வாங்க. எங்க கிளம்பிச்ச? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். பணம் வாங்கி வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சு. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் ஏன் பட்டுல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா உங்க சம்சாரத்தங்க. சும்மா வெளியே உட்காந்துருக்கா? சும்மா இருக்கா? அடே இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. வந்துடா விசில. ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நாம் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கான். இத கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே. எனக்கு ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இல்ல, இங்க வந்து தங்கியிருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன சொல்ல போறீங்களா? ஓ ஈரல் எடுக்கிறதுக்கு? ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளியே கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு.
அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன் இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏவிட்டே வந்து ஏங்கிட்டே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்ல நீ ஏன்டா சுத்துற என்னடா ஏங்கிட்ட வந்து ஏ சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க ஏங்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க போலீஸ் காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா உன்ன ஆயே துரக்கவ உள்ளாக்கே தெரியும் முழிக்கிற முழிய பாரு யாரடா நீ நான் சொல்றேன் ஏ நீ சொல்ல மாட்டியா அடடட வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டனா எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான் இவனை கேட்டான பணனால நான் அலைஞ்சிட்டு இருக்கறேன் ஏயா நீ ஒரு போலீஸ்காரனா இத்தனை நாள் திருடன வீட்டுக்குள்ளே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா சரி சரி நடந்தது நடந்து போச்சு இப்படி உன்னை என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிராதீங்க எனக்கு ரொம்ப கேவலம் மூஞ்சிய பாரு ஆமைய திருப்பி போட்டது மாதிரி யோ இவனை கூட்டிட்டு போங்கயா வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிராதீங்க முழிக்க முழிய பருக்கு இருத்த முழி போயா போயா என்ன ரீ வாந்தி எடுக்கற ஒண்ணு இல்லையா இத்தனை நாள் திருட நம்ம வீட்ல தங்கி இருந்தத நினைச்சேன் தலைய சுத்தி வாந்தி வந்துருச்சு நல்ல வேளை சும்மா தானே இருக்கறமேனு வாந்தி எடுக்கறியான்னு பார்த்தேன் நான் பதறிட்டேன் வாடி ஹலோ உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டே இருக்கியே யோ உனக்கு எதுக்குயா குட் மார்னிங் சொல்லணும் போயா யார் அங்க திருடுறது பாதிய வச்சிட்டு மீதி எடுத்துட்டு போ என்ன அது எனக்கு வேணும் நீ என்ன சொல்றியா மூணு வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன் ஒரு ஈ காக்காவ கூட சுத்ததில்ல குருவியே துப்பாக்கியில உட்காந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும் பாதிய வச்சிட்டு மீதி எடுத்துட்டு போ என்ன அது எனக்கு வேணும் ஊருக்கா போட்டு சாப்பிடணும் என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சொல்றது யாரு இட்லி சொல்றது யாரு வடை சொல்றது யாரு யூ ஆர் கரெக்ட் உன்னை சுடக்கூடாது சுட வேண்டிய ஆளத்தா சுடணும் நீ சுடு ஹோல்ட் ஆன் என்னமா விளையாடுறியா ஏதாவது அறிவு இருக்கா ஓட்டர் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கலாம் நினைப்பா நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன் சரி சரி விடுமா சரி ரைட் என்ன சார் ரத்தமா பின்ன என்ன தண்ணியா ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு இத போய் ரத்தமானு கேக்குறேன் அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா வரும் ஐயே வெளியில போட்ட யாரோ தெரியல என்ன யாரோ தெரியல அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ள பலிச்சிட்டு உள்ள வந்து விழும் உங்க இருங்க எடுத்தர சொல்றேன் பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான் இனிமே இது எனக்கு இத சேர ஏத்திக்கிட்டு போகட்டும் ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே போற அவன் கட்டிக்குவான் நீ ஒண்ணு கட்டிக்க வேணா போயா நான் கட்டிக்க போறவா இப்படி எல்லாம் இருக்க மாட்டா லட்சமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பா யோ ரொம்ப பேசுற நான் பேச ஆரம்பிச்சா உமானம் போயிடும் உமானம் தான் போகும் 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 உமானம் தான் போகுங்க இனிமே அருணாவுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு பொன்பாக்க கூப்பிட போறேன் நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம் உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையில அப்படியே போகும்போது போலீஸ் நிலையம் கூட்டிட்டு போங்க எதுக்கு நல்லவன் தானே மோப்ப முடிச்சு சொல்லும் பாருங்க அண்ணே அண்ணே என்னம்மா என்னாச்சு என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டா ஆத்திரப்படாதம்மா என்ன நடந்தது நிதானமா சொல்லு பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க
நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்ச. அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துடக்கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேர் அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும் போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன், அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல அவனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம் இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர், நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் ஒரு முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸ எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு, அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸ ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுன சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ இந்தியா பூரா சுத்துறேன். என்ன கேட்க எவனும் வர முடியாது. சார், உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன்பா இல்ல, தானாவே பேசிட்டு இருக்கீங்களே. நான் தானா பேசுவேன், தானா பாடுவேன், தானா ஆடுவேன். அத கேக்க நீ யார்? ஓஹோ, இங்க அந்த கேஸா? எந்த கேஸ்? பாவம், இந்த நேரமே உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. சார், எத்தனை ஃப்ளோர் போணும்? 5th ஃப்ளோர். அம்மா நீங்க 5th? ரெண்டு பேரும் ஒண்ணா? ஏய், ஜோடி சேர்த்து பேசாத. போறப்பட. லிஃப்ட் நின்னு போச்சே. ஹலோ, என்ன பவர் கட்டா? இல்ல சார், டிரான்ஸ்பார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு. டிரான்ஸ்பார்மர் ரிப்பேரா? அப்ப இன்னும் ஒரு மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதா? ஒரு மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம ரெண்டு பேரும் டூயிட் பாடுவோம். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் டூயிட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். ஓப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் டைம் ஆகுது? 5th ஃப்ளோர்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்க போகுது, அதை பார்க்க போனோம். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத, நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா, சரி, இவரு ஆடி கீச்சிருவார். தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளே வச்சுக்க, வெளியே சொல்லி அசிங்கப்படுத்திராத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார்? ஏமா, புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, இவர்தான் வந்து அச்சத்து போட்டது மாதிரி உன் வேலை பாத்துட்டு போயா? ஏதோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பேசினா திட்டுறீங்களா? இன்னைக்கு பூரா கரண்டே வராது, உள்ளே கிடங்க. வந்துருச்சு. ஒரு ஸ்வீட், ஒரு போண்டா, ஒரு எள்ளி. என்ன சார் ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒன்னு ஆர்டர் பண்றீங்க? சொன்னதை கொண்டாயா? ஒரு உயிர் ஈருடல் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு ஆர்டர் பண்றீங்களே, உங்களுக்கு வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணீங்களா எல்லாம் உங்களுக்குன்னு? சொன்னது எனக்கு. அப்போ எனக்கு இல்லையா? கடைச்சி அலையாத, பரதுல ஆளுக்கு 50-50. காத்துக்கிட்டே இருங்க, இறங்கி எடுத்துட்டு. அருணா, கண்டக்டர் உரியலனில ரெண்டு ஸ்ரா. கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சிட்டான். அன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாரா?
இல்ல ஹஸ்பண்ட் ஆக்க சொன்னாளா எஸ்பிஏக்கு இந்த ஆட்டம் நீதான் ஜெயிக்க போற எப்படி சொல்றீங்க எனக்கு ஜோசியம் தெரியும் இவ்வளவு நாளா இருக்க சொல்லவே இல்லையே எங்க என் கையை பாருங்க பத்து கை ஷோ என்னங்க இது பத்த பகல்ல போய் கைக்கு எப்படின்னா அப்புறம் எப்படி விளையாடுங்க விளையாடுங்க நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கீங்க அங்க பார்க்கல உங்க தங்கச்சி இன்னொருத்தவங்க கூட விளையாடிட்டு இருக்கா யோ என்னையா சொல்ற நீங்க இங்க ஜாரியா விளையாடிட்டு இருக்கீங்க அங்க உங்க தங்கச்சியோ யாரோ ஒருத்தனோ ஒரே இளநில ரெண்டு ஸ்டா போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உறிஞ்சிட்டு இருக்காங்க உண்மையா சொல்றீங்க உண்மையாவா என் கண்ணால பார்த்தேன் இத இப்படியே விட்டீங்கன்னா ஒரே துப்பாக்கியில ரெண்டு தோட்டா போட்டு நீங்களே சுட்டு நீங்களே செத்துருவீங்க இது தேவையா வாங்க ஸ்டேஷன்ல பேரே தாய்மார்களே யோ இதெல்லாம் அரசியல் மேடல நினைச்சிருக்கியா ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா பேர் கதிர் வேலுங்க ஏனாமடியில் குடி இருக்கிறங்க ஏப்பா இவரா நீங்க போகலாம் அடுத்தது யோ எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா இது எனக்கு தேவையா யோ நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்து நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏயா கணக்கிற இன்னைக்கு நீ என் குரல் அந்த குரலான குரல் மாதிரி மாறிட போகுது ஏம்பா இவரா இல்ல நீங்க போலாம் யார் கணப்பா பறேன் யோ உன் பேர் சொல்லிட்டு போயா விஜய் வெங்கட ஓர கண்டி கரகதமா நாயிடுகாரு தம்பி இவரா தம்பி மறுபடியும் அந்த பேர் சொல்லுங்க மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ல சொல்றேன் நான் வாழ்க்கையில ராத்திரியே மூட்டை பிச்சு கடிச்சா கூட கொல்ல மாட்டேன் ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா நீங்க அவங்க கூப்பிட்டுங்க டேய் போயா ஆஷா வர சொல்லு கொஞ்சம் இருங்க வாங்க வாங்க முதலாளி ரொம்ப தங்கமானவர் இவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் ஹலோ இவர் தான் கேமராமேன் வணக்கம் சார் அசோசியேட் டைரக்டர் ஹலோ இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ வணக்கம் இந்த பையனா பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது நடிப்பு நல்லா வருது சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு பொண்ணைய பொண்ணைய பொண்ணு வந்து ஹீரோயின் வணக்கம் ஒரு விஷயம் என்ன கதாநாயகனும் கதாநாயகி இங்க இருந்து ஓடுறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம் அப்புறம் அதுக்கப்புறம் வேன் ஓடுது பிலிம் அதுவும் நயா ஓடுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவேன் அது உங்க காதல விழுந்தா நீங்க கத்தலாம் வாயா இங்க இங்க வாயா டேரக்டரா நீ கொண்டுடா ஆமா டேரக்டர் சார் இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா ஆர்ட் டைரக்டர் ஆல்போன்ஸ் இவா சார் நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா இல்ல சார் வழக்கம் போல மறந்துட்டு வந்துட்டேன் ஏயா நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க கொஞ்சம் ஏன் சார் திட்டுறீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார் நகை இல்லைன்னா நீ ஷூட்டிங் நடக்காம போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு நகை தானே வேணும் இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன் 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது தரேன் அந்த இது உங்களுக்கு ஷூட் ஆகுமா பாருங்க ஓகே சார் கேமராமேன் ரெடியா ரெடி சார் நம்பர் கொடுப்பா 1 by 1 டேக் ஆன் ஆக்சன் சார் நெக்லஸ் காமிங்க நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது இதுல உங்களுக்கு எது பிடிக்குது ஏதாவது பிடிச்சிருக்கா எதுவுமே பிடிக்கலீங்க எதுவுமே பிடிக்கலையா வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க லேட்டஸ்ட் பாருங்க இது எப்படி இருக்குது பரவாயில்லை இதை பாருங்க மொத்தம் நல்லா அடிச்சிருக்கா ஐயா பையனு பொண்ணு ஓடுறாங்க
எல்லாரும் போயிட்டாங்க. போட்டு போட்டோம் ஏரியா விட்டு போட்டாங்களா? ஆமா.